간다 지금 가위를 먹으라 뽑으라 말았지 봐라 아유 에이 섭빠니 எங்கட மயில் மயில் காட்டுக்குள்ள இருக்கும் செண்பகலு செண்பகலு மாடு பாவி பசங்க நான் மோட்டியா கூட சாப்பிட விட மாட்டானுங்க ஒரு புல்லு கூட சாப்பிட விட மாட்டானுங்க காலாங்காத்தால கேமராவை தூக்கின்னு வந்துடுறானுங்க அர்ஜென்ட்டா ஒண்ணுக்கு வருதுடா தள்ளி போங்கடா அசிங்கமா இருக்கு உங்க முன்னாடி போறதுக்கு இது அரளி வித பிச்சுடா அவனை சாவடிக்க பாக்குறான் இதுல இருந்து பால் வந்து நீ குடிச்சு நான் செத்துருவேன் மாட்டுல இருந்து கூட பால் வருது குடிச்சு செத்துருமான அது மனித பால் லேட்டாக பேசினா அது லாகு வெல்கம் டு விக்கிஸ் பிளாக் ஓகே காய் சினிக்கு நம்ம காலங்காத்தால் எதுக்குடா காய் சினிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராமத்தில் ஒரு நாள் அப்படின்ற தலைப்பில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பிளாக் பண்ண போகிறோம் அண்ட் ஃபஸ்ட்டு விஷயமாக நம்ம வந்து ப்ரெஷ் பண்ண போகிறோம் ப்ரெஷ்ஷா ப்ரெஷ் எதுக்கு ப்ரெஷ் இல்லைனா அப்புறம் எப்படி பல்லு வளர்க்குவேன் பல்லா உங்கள் ஊரில் பல்லு வளர்க்குது இல்லையா நான் ஊரில் வளர்க்குறது இல்லை வாயில் தான் வளர்க்கிருக்கேன் பின்னாடி பாட்டு ஓடிட்டு இருக்கு அத நம்ம எல்லாம் வில்லேஜ்ல எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க காலையில எல்லாரும் சீக்கிரமா ஏந்துக்காதனால இந்த பாட்டு போட்டுதான் எழுப்புறாங்க நம்ம வீட்டுல எல்லாம் அதான் எதோ காரணம் இதுதான் இது கார் முடி காருக்கு முன்னாடி தொங்க விட்டு போவாங்கல்ல இது நம்ம வெளியே எங்காவது போனோம் கேட்டா தோரணம் கூட கட்டுறோம் உங்க சைஸுக்கு ஏத்த மாதிரி காட்டு இந்த உங்களுக்கு எது இவ்வளவு பெரிய குச்சி முதல்ல பல்லல கார் தான் குடைய முடியும் ஏய் எங்கடா பிரஷ் இதோ என்னடா பிரஷ்னு அடுப்பத்தகர சுள்ளி கம்பு கொடுக்குற இதுல தான் நம்ம இங்க வளர்க்க போறோம் அப்படியா இது பேஸ்ட் என்ன பண்ணுவ பேஸ்ட் இதுலயே தான் இருக்கு எப்படி சொல்ற வாயில ஒண்ணா உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா சரி ஓகே டூத் பேஸ்ட்ல பேஸ்ட் தான் இருக்கும் ஜூஸ் ஆகணும் கண்டுபிடிச்ச மரத்துல இருந்துல எந்த மரம் வேப்ப மரம் டேய் என்ன பண்றான் பல்லு வலிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன பல்லு வலிக்கிறீங்க டேய் கேஷ் இங்க பாருங்க இந்த பரதேஷ் நாய்க்கு அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணியோ இத கட்டி இவனா குச்சி குத்து இருக்க படம்பு குச்சி டேய் இது அரளி வித குச்சிடா அவனை சாவடிக்க பாக்குறாங்கடா யாரா இது ரெண்டு பால் வந்து நீ குடிச்ச நான் செத்துருவேன் மாடு பால் சப்பி சாப்பிட்டு செத்து போயிரு மாட்டுல இருந்து கூட பால் வருது குச்சி செத்துருமா அது மனித பால் மண்ணுல மாட்டின மண்ணுளி பாம்பு மாதிரி இருக்கு இது பெருசாடா ஸ்ட்ரெயின் போதாங்க பாருங்க பாருங்க இருங்க ட்ரெயின் போறதுனால நமக்கு சவுண்ட் கம்மியா கேட்கும் அதனால அதுக்காட்டி இயற்கை அழகாக காமிச்சிருக்கேன்
நம்ம இப்ப நம்ம காலை கடமைகள் கடன்களை கழிக்க போகிறோம் அதெல்லாம் 6th அன்னைக்கு எனக்கு ஆட்டோ டெபிட் ஆயிடுமே புரியல இஎம்ஐ இஎம்ஐ கடன் நல்ல கடன் வந்து கடன் அங்க ஒரு பழம் தோண்டு போ எதுக்கு அதுல தோண ஜோக்க போட்டு அந்த பழத்தை திருப்பி போய் படுத்துக்கோ போ உங்களுக்கு டவுட்ரா இப்ப நம்ம எங்கடா போறோம் வாயில பல்லு குச்சி வச்சுட்டு எங்கடா போவாங்க அரண்மனைக்கா எல்லா அவசரத்துக்கு தான் இங்க வந்து கீழே வந்து ஒரு சப்வே இருக்கு அது மூலமா நாங்க போலன்னு கோச்சுக்காதீங்க ஏன்னா வந்து கீழே மூலமா நீங்க போலீங்கன்னு எப்படி அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி கீழே வந்து சப்வே இருக்கு கிராஸ் பண்றதுக்காக அந்த சப்வே ஃபுல்லா வந்து மழையும் சேரும் தங்கி இருக்கிறதுனால நாங்க இந்த மாதிரி கிராஸ் பண்ணிட்டு வரோம் நீங்க வந்து இது வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க வீட்டுல என்ன ட்ராக் இருக்கு போது கான்ட்ரிக்ல ட்ராக் அந்த ட்ராக் சொன்னேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் தப்பா எடுத்துக்காதீங்க எல்லாரும் அவங்க பிரஷ் காட்டுங்க எப்படி இருக்கு எந்த நேரமையில இருக்கு அப்ப நல்ல ஏமா பல் வளர்க்கிறான்னு தெரியும் அப்பதான் அது வந்து கல்லும் மல்லும் காலுக்கு மெத்தை நான் பழமொழி சொன்னா நீ சரணமையப்பான்னு ஸ்லோகன் நான் சொல்றேன் ஆமா ஆளும் வேலும் பல்லு குருதினு சொல்லுவாங்கடா பாரதியார் பாட்டா உலகத்திலேயே பார்க்காத ஒரு விஷயத்த பாக்க போறீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சது ஆமா கரெக்ட் அதுக்கப்புறம் நாங்க தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது சின்ன வயசுல வந்து நிறைய படங்கள்ல பாத்துருப்போம் தளபதி படத்துல ரஜினி சார் அப்படிதான் கூட்டு போவாங்க அந்த மாதிரி பிறந்த குழந்தை தான் இது இந்த பூட்ஸ் வண்டியில இருந்து வந்து அந்த குழந்தை வளராம அப்படியே இருக்கு என்ன ரஜினின்னு சொல்றீங்களா குட்டி ரஜினி இனிய தமிழ் மக்களே சயின்டிஸ்ட் சையத் வந்து இந்த இடத்துல ஒரு கண்டுபிடிச்சிருக்காரு அது உங்களுக்கு என்னன்னு சொல்லுவார் ஆக்சுவலி என்னன்னா தண்டவாளம் ஃபர்ஸ்ட் வந்து உருவாக்கும் போது இந்த நடுவில் இருக்கிற பார் எல்லாம் வந்து அந்த பாருங்க நடுவில் இருக்கிற இந்த பார் எல்லாம் வந்து கட்டையில தான் உருவாக்கியிருக்காங்க இப்போ வந்து இதெல்லாமே வந்து லைக் கான்கிரீட்ல செஞ்சிருக்காங்க பட் இதுக்கு முன்னாடி வந்து இது கட்டையில தான் இருந்திருக்கு இப்போ ஏன் கான்கிரீட்டா வந்து அப்கிரேட் கட்டையா சந்தன கட்டையா தொடப்ப கட்டை இப்போ வந்து இது கான்கிரீட்டா மாத்திருக்காங்க ஏன் அப்படின்னா கட்டையில செய்யும் போது லைக் அது வந்து அதோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி சீக்கிரமா வந்து கட்டையில வந்து துருப்பிச்சிரும் கட்டை எங்க துருப்பிடிக்கும் முன்னாடி எல்லாம் ஜல்லி கிடையாது கட்டை கீழே கட்டை மட்டும் தான் இருக்கும் மேல இந்த ரயில்வே டிராக் இருக்கும் இப்ப இதெல்லாம் அப்கிரேட் ஆகி சயின்ஸ் நிறைய டெவலப் ஆனதுனால இந்த ஜல்லி எல்லாம் போட்டுருக்கோம் சோஷியல் வந்து ட்ராக் டெவலப் ஆன அப்புறம் டெவலப் ஆகிடும் கைஸ் இப்போ வந்து நம்ம ஒரு டாஸ்க் அதாவது ஒரு சேலஞ்ச் ஒன்று வைக்க போகிறோம் நம்ம அபூர்வ சகோதரர்கள் அப்பு மாதிரி இருக்க சையத் வந்து இப்போ வந்து சப்பானின்ற கேரக்டராக வாழ்வார் நான் ஃபஸ்ட்டு பேசி கேட்டவா தந்தைக்கு போன காசு கூட ஆத்தா வையும் இது எப்படி இருக்கு அந்த பொண்ணு பேர் என்ன அதுல மயில் அதான் எனக்கு பேசி கேட்டு சந்தைக்கு போன ஆத்தா வையும் சந்தைக்கு போன ஆத்தா வையும் காசு கொடு மயில் போலாம் வா போலாம் அதே மாதிரி பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணுவோம் இது வந்து இதுதானே சந்தைக்கு போனா ரஜினி வாய்ஸ் பண்ணிக்கிறேன் ஏ சப்பானி எங்கடா மயில் மயில் காட்டுக்குள்ள இருக்கும் ஆடா போலாம் ஏ சப்பானி வேப்பக்குச்சி கையில குடுத்தீங்க பல்லு விளக்க சொன்னீங்க சரி ஓகே காலைய கடனை முடிச்சாச்சு இப்ப எங்கடா கழுவுறது வீட்டுக்கு போன ஆத்தாயும் வாப்பாளா எங்கடா கழுவுறது அத சொல்லுடா வீட்டுக்கு போன ஆத்தாயும் வாப்பாளா வீட்டுக்கு போய் கழுவலாடுறியா ஆமா ஏய் இங்க எல்லாம் கழுவணும் போய் கழுவுங்கடா இங்க எப்படிடா கழுவுறது குருவம்மா உங்களுக்கு என்ன பாத்ரூமா கட்டி வைக்கோ சொல்லு
இல்ல கண்டென்ட் வரல எனக்கு வேற ஏதாவது. அந்த வீட்டுக்கு போற ஒரு டயலாக் கூட நாய் பேசிட்டு இருக்கு. அதுக்கு அப்புறம் டயலாக் சொல்லாதானே பேசுவேன். ஓகே பாப்பா, நான் யாரும் பார்க்காத அளவுக்கு போய் கழுவிட்டு போங்க போங்க. வருஷா வருஷம் நான் வந்து ஜல்லிக்கட்டுல ஒரு 4000 மாடு அடக்குற ஒரு ஆள் நான். அதனால நான் அந்த ஊருக்குள்ள வந்துட்டேன், வில்லேஜுக்குள்ள வந்ததுனால மாட்டை அடக்கியே தீர்வேன்ற ஒரு முடிவுல வைத்தியம். அது கண்ணு குட்டிடா இருக்கட்டும், அது ஒரு மாடு தானே, அது பெருசா மாடு ஆகல. அது கிட்ட போய் எப்படி பாட்டு பாடி கவர் பண்ற மாட்டோம் பாரு. இதுதான் இது பேர் கவர் சாங். எங்க இருந்து நீங்களா வாங்க? செண்பகமே தெரியல பாடு. ஐய் தமிழ் மாடுறாது, ஆந்திரா பாடல இருக்கு. பயந்து ஓடுது. செண்பகலு செண்பகலு போகும் பாத நானும் தேடி வந்தேனே. சோ கைஸ் நாங்க இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து கிராமத் அந்த காலத்துல எல்லாம் வந்து ஊருக்கு ஒரு டிவி இருக்கும் கரெக்டா, அதாவது ஊரே சேர்ந்து டிவி பார்ப்பாங்க. அந்த மாதிரி இடம் தான் இது. ஊர்ல இருக்க எல்லாருமே டிவி பார்ப்பாங்க. தம்பியா பட்டி டிவி பார்ப்பீங்க? தம்பியா மாமா டிவி பாத்துருக்கீங்க? அப்படியே பாத்தீங்கன்னா சைடு நம்ம ஸ்கூல் மீண்டும் ஓடிட்டோம். சையத்லாம் வந்து மழைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்க மாட்டான், வீடியோக்காக ஸ்கூல் பக்கம் ஒதுங்கி இருக்கானா. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெயில் அடிக்குது அதனால ஒதுங்கி இருக்கும். ஆமா, ரொம்ப ஸ்கூல் பக்கம் போவாத ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொல்லி உள்ள விட்டு போறாங்க. கிராமத்துல வந்து எல்லா விஷயமே வந்து புதுசு புதுசா பார்த்தோம். எல்லாமே எனக்கு புதுசா இருந்தது. கிராமத்துல இருந்தானே வந்த நம்ம ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல பாத்துருப்போம் இதெல்லாம். சோ இதெல்லாம் வந்து நல்ல மெமரியா இருந்ததுதான் சொல்லணும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி செம்ம வீடியோஸ் அடுத்தடுத்து நாங்க கொடுத்துட்டே இருப்போம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விக்கி. நம்ம யங் போல் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவன் ஏதாவது பண்ணுங்க, அவனை ஸ்கிப் பண்ணுங்க.